தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், ஒரு சின்ன பெண்ணுக்கு வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அந்த பெண்ணை அடித்து உதைத்து சிகரெட்டால் சுட்டு அந்த பெண்ணினுடைய தலைமுடியை வெட்டி மொட்டையாக்கி செஞ்சது யாருன்னு சொன்னால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகனும் மருமகனும். ஆனால் இன்றைய நிமிஷம் வரைக்கும் அவங்க கைது பண்ணப்படலை. அந்த சட்டத்தில் வரக்கூடிய மிக மிக கொடுமையானது அவர்களை கைது பண்ணாது ஸ்டாலினுடைய அரசு. இப்போ இது வந்து அயோக்கியத்தனமா இல்லையா? அந்த பெண்ணை வந்து நாங்கள் எங்களை விட்டு பிள்ளையை தான் பார்த்தோம், அபாண்டமான குற்றச்சாட்டை தான் அவங்க வைக்கிறாங்க, நாங்கள் அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு தானே அவங்களுடைய வாதமாக இருக்கு. அயோக்கியத்தனமான கிரிமினல் தனமான பொய்யல். அந்த பெண் அங்கே மிக கொடூரமான ஒரு சித்திரவதை அனுபவிச்சிருக்கு. இந்த மாதிரி திமிரும் ஆணவமும் வேற யாருக்கும் இருக்காது, எல்லாம் பரம அயோக்கியத்தனம். ஆனால் தமிழ்நாட்டில் இது தலித் விரோத ஆட்சி. இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியும் அவருடைய மகன் மருமகளும் இந்த நிலைமைக்கு நிச்சயமாக ஆள் ஆவாங்க. கூட்டணி கட்சியான விசிகா வந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்காமல் இருக்காங்க, இதுக்கு காரணம் என்ன? எப்படிங்க கொடுப்பாங்க? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டேன், இப்போ நான் எப்படி அறிக்கையை கொடுக்க முடியும்? சமூக நீதி என்பதெல்லாம் ஃப்ராடு, புத்தலாட்டம், மோசடி, பொய், அயோக்கியத்தனம். தலித் மக்களுக்கு ஆதரவாக படலாம் எடுக்கிறாரு சுஜனி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் பெரிய அறிஞரோ மேதையோ கடுமையான உழைப்பாளியோ அதெல்லாம் கிடையாது. இந்த குற்றச்சாட்டு உண்மையானால் 2024 தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்துமா திமுகவிற்கு? திமுகவின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாங்களா இல்லையா? இப்போ டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 வந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்போது அண்ணாமலை சொன்னது உண்மை என்பது அன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவர் இளங்கோ பிச்சாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டில் வேலை செய்த பெண்ணுக்கு துன்புறுத்தி அடிச்சிருக்காங்க, இதோட பின்னணியை சொல்லுங்க சார். இது படு மோசமான மிருகத்தனமான கொடூரம். ஒரு சின்ன பெண்ணுக்கு வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அந்த பெண்ணை அடித்து உதைத்து சிகரெட்டால் சுட்டு அந்த பெண்ணினுடைய தலைமுடியை வெட்டி மொட்டையாக்கி என்னென்ன மனிதத்தன்மையற்ற கொடுமைகளை செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. செஞ்சது யாருன்னு சொன்னால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகனும் மருமகனும். அவங்க வீட்டில் வேலை செய்ய போன பொண்ணை இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறவங்க யாராவது மனிதர்கள் கிடையாது. ஆனால் இன்றைய நிமிஷம் வரைக்கும் அவங்க கைது பண்ணப்படலை. திமுக அரசு அவர்களை ஒருபோதும் கைது பண்ணாது. இங்கே இருக்கக்கூடிய எந்த ஊடகத்திலையும் இது ஒரு பெரிய அளவுக்கு அரசாங்கத்தின் மீது எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. இப்போ இது எவ்வளோ பெரிய அநியாயம்! அந்த பெண் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். இது மிக கொடூரமான மனிதத்தன்மையற்ற ஒரு வன்கொடுமை. ஷெட்யூல் கேஸ்ட் அட்ரோசிட்டிஸ் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சட்டத்தினில் வரக்கூடிய மிக மிக கொடுமையானது. இதில் அவர்கள் கைது பண்ணப்பட்டு அவர்களுக்கு பெயில் கூட கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்னை வரைக்கும் அவர்கள் கைதாகலை. அவர்களை கைது பண்ணாது ஸ்டாலினுடைய அரசு. இப்போ இது வந்து அயோக்கியத்தனமா இல்லையா? இதை எதிர்த்து போராடமா இல்லையா? தற்பொழுது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மருமகள் மெர்லின் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பெண்ணை வந்து நாங்கள் இதை எங்களை விட்டு பிள்ளையை தான் பார்த்தோம், அபாண்டமான குற்றச்சாட்டை தான் அவங்க வைக்கிறாங்க, நாங்கள் அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு தானே வைக்க அவங்களுடைய வாதமாக இருக்குது. இல்லை, அயோக்கியத்தனமான கிரிமினல் தனமான பொய்யல். அந்த பெண் அங்கே மிக கொடூரமான ஒரு சித்திரவதையை அனுபவிச்சிருக்கு. எம்எல்ஏ வீடு யார் தெரியுமா உனக்கு? ஆ, உங்கள் அம்மா கேஸ் போட்டுருவாங்களா? கேஸ் போட்டால் என்னாகுன்னு தெரியுமா என்று தினசரி மிரட்டுவது, கத்திரிக்கோலை வச்சு முடியை வெட்டி மொட்டையாக்குவது, சிகரெட்டை வச்சு சுடுவது என்று சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் சொந்த பெண்ணை மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி திமிரும் ஆணவமும் வேறு யாருக்கும் இருக்காது, எல்லாம் பரம அயோக்கியத்தனம். கைது பண்ணால் இந்த மாதிரி பேசுவாங்களா? ஏன் கைது பண்ணலை? ஷெட்யூல்டு கேஸ்ட் அட்ரோசிட்டிஸ் ஆக்ட் எதுக்கு வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? இப்போ வேறு எந்த மாநிலமாக இருந்தாலும் நிச்சயமாக அதை கைது பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது தலித் விரோத ஆட்சி. இல்லை, விசாரணை செய்த பிறகு கைது செய்யலாம்னு இருக்கலாம்ல. ஏங்க, இது என்ன சட்டம்? எதற்காக இந்த சட்டம் வந்திருக்குது? இதில் இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் அட்ரோசிட்டிஸ் ஆக்ட் சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் என்னவெல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்குது என்பதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் இதை பரிசீலித்தோம்னு சொன்னால்
அவன் பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, வயதில் சின்னது, ஒரு 50 வயது பெண்ணுன்னா அது நிலைமை வேறு. அவ்வளவு சின்ன பெண் வந்து இவ்வளவு கொடூரமாக பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எம்எல்ஏ வீடு நம்மளை யார் என்ன செய்ய முடியும் என்கிற ஆணவத்தோடும் திமிரோடவும் செஞ்சுருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற போது இவர்களை உடனடியாக முதல்ல கைது பண்ணணுமா இல்லையா சொல்லுங்கள். இப்போ திமுக ஆட்சிக்கு பதிலாக வேற ஒரு ஆட்சி இருந்தால் கைது பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனவே. இப்போ இதெல்லாம் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் எதை வேணால் செய்யலாம், என்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஜெயிலில் கம்பி எண்ணணும். இப்படி தான் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், வருமான வரித்துறையில் ரைடு வந்தாங்க. இன்கம் டேக்ஸ்காரன் என்ன பண்ணுவான், அவன் யாரையாவது கைது பண்ணியிருக்கானா? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு யாரையாவது கைது பண்ண வரலாறு உண்டா? கிடையாது. அவன் கைது பண்ண மாட்டான், ஃபைன் போடுவான். இப்போ உனக்கு இவ்வளோ இன்கம் வந்திருக்கு, நீ டேக்ஸ் கட்டலை, ஆனால் இந்த டேக்ஸையும் இவ்வளோ ஃபைனையும் கட்டுமா. அவனை போய் அடித்தார், இன்னும் எத்தனை முறை பெயில் கேட்டாச்சு, பெயில் கிடைக்கல, ஜெயிலில் கம்பி எண்ணிகிட்டு இருக்கார். இவர்கள் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியும் அவருடைய மகன் மருமகனும் இந்த நிலைமைக்கு நிச்சயமாக ஆள் ஆவாங்க. இல்லை, அவங்க மருமகள் மெர்லின் அந்த ஆடியில் இன்னுமே இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அரசியல் சதி, அதாவது எதிர்கட்சிகளோட சதி அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்களே. எங்களுடைய மாமனார் பேரை வந்து கேடு விளைவிக்கவே இந்த குற்றச்சாட்டை வைக்கப்படுது சொல்கிறாங்க. இவருடைய மாமனார் என்னங்க, உலகம் முழுக்க தெரிஞ்சவரா? இந்த விஷயம் வருவதற்கு முன்னால் இந்த தொகுதியில் இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் என்று உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்கவனுக்கு, நார்வேலியில் இருக்கவனுக்கு எல்லாம் தெரியுமா? ஏதோ தன்னை மிகப்பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு பேசினார். என்ன அர்த்தம், அவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அதில் இவர் ஒருத்தர். இப்போ அவருடைய மகனும் மகளும், இப்போ அவர் என்ன பெரிய சதி அவரை பண்ண வேண்டியிருக்கு? எம்எல்ஏவாக இருக்கிறாரு, இன்னும் 2.5 ஆண்டு காலம் அந்த பதவி இருக்குது. ஏன்னா இவர் மீது எதிர்கட்சி சதி, என்ன சதி? இப்போ எதை வேணால் குடித்து விட்டு உளறுவது போல அந்த பொண்ணுக்கான இப்படி தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம்ல. எங்கள் இதில் பிம்பத்தெல்லாம் செயற்கையாக கிரியேட் பண்ண முடியாது. சம்பவம் நடந்திருக்கா நடக்கலையா? அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக நாம் வந்து ஒரு சிந்தனை ஓட்டம் நமக்கு இருந்துன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, திமுகவிட இன்னைக்கு என்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எல்லோரும் திமுகவில் காசு வாங்கிட்டான். ஏன்னா திமுக பண்ணக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்களை எவனும் பேச மாட்டான். இந்த ஊடகத்தில் உள்ள மிகப்பெரிய சிக்கலே தானே இந்த உங்களை மாதிரி, இந்த அதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாமல் யூடியூப் சேனலாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஓரளவுக்கு அரை உண்மையை சொல்ல முடியும், முழு உண்மையை சொல்வதற்கு நீங்களும் அனுமதிக்க மாட்டீங்க. இதான் வந்து யதார்த்தமான நிலைமை. எனவே இவர்கள் இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல பேரும் இதை வெளியவே சொல்லாமல் இருப்பான். ஆளுங்கட்சி என்பதால் இந்த வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்படுமா? ஏன்னா இவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பாங்கங்கிறது இப்போவே தெரியுது. கைது பண்ண வேண்டிய நபர்களை ஏன் இன்னும் கைது பண்ணலை? அப்போ இவங்க எந்த விதத்தில் குற்றவாளியை பாதுகாக்க முயற்சிப்பாங்க? ஆனால் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கில் அரசியல் தலையீடு இருக்காதுன்னு சொல்கிறாரு. இல்லை, அரசியல் தலையீடு இருக்காதுன்னு சொன்னால் இது மற்ற கட்சிகள் அரசியல் ரீதியாக தலையிட மாட்டாங்க என்பது தான் அர்த்தமே தவிர, திமுகவிலிருந்து அவருக்கு எல்லா விதமான ஆதரவையும் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வழக்கமாக அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய கேவலமான பொய். நாம் அதை பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இவ்வளவு தப்பு பண்ணிட்டார், 6 மாதத்துக்கு மேலே போன வருஷம் ஜெயிலுக்கு போனார், ஜூன் மாதம் 14 யார், செந்தில் பாலாஜி, இன்னும் மந்திரியாக உட்காந்துருக்கார சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் எந்த ஊரில் நியாயம்? ஆனால் உட்காந்துருக்காரு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஆட்சி, அப்படி தான் இருக்கும். மக்கள் திரண்டெழுந்து அவர்கள், பாரதிதாசன் சொல்வார், ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவார், இதை உணரப்பா உலகப்பா நீ என்கிற பாரதிதாசன் பாட்டை நீங்கள் கணக்கில் எடுக்கணும். ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் அன்னைக்கு தான் இதெல்லாம் நிற்கும். கூட்டணி கட்சியான விசிக வந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்காமல் இருக்காங்க, இதுக்கு காரணம் என்ன? எப்படிங்க கொடுப்பாங்க? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டேன், இப்போ நான் எப்படி அறிக்கையை கொடுக்க முடியும்? வேங்கை வயலில் நடந்த சம்பவம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காதுங்க. இன்ன வரைக்கும் யாரையாவது கைது பண்ணியிருக்காங்களா? 1 வருஷம் தாண்டியாச்சு. இல்லை, என்ன பண்ணிட்டார் திருமாவளவனுக்கு சொல்லுங்கள்.
இப்போது சட்ட பல்கலைக்கழகம் திருச்சியில் அதில் ஒரு பட்டியல் இனத்து மாணவர், அவருக்கு என்ன பண்ணியிருக்கான், எல்லாம் சொல்லவே கஷ்டமாக இருக்கு. குளிர்பானத்தில் கூல்ட்ரிங்க் வாங்கி அதில் சிறுநீரை கலந்து கொடுத்துருக்கானா இல்லையா, எவனை கைதாயிருக்கான், எவன் இதை கண்டிக்கிறான், ஏன் மீடியா ஃபுல்லாக விலைக்கு வாங்கியாச்சுங்க, மற்ற கூட்டணி கட்சி எல்லாம் விலைக்கு வாங்கியாச்சு. இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட்டு போன தேர்தலில் என்ன பண்ணால் 25 கோடி வாங்கினானா இல்லையா, இப்போ இந்த தேர்தலில் 50 கோடி வாங்கினோம்னு கணக்கு வச்சுருப்பான். போக்குவரத்து ஸ்ட்ரைக்கை ஒழுங்காக பண்ணானாங்க மார்க்சிஸ்ட்காரன். எனவே கூட்டணி கட்சிகளெல்லாம் திமுக தரக்கூடிய இடங்களுக்காக, திமுக தரக்கூடிய பணத்துக்காக சோரம் போயிட்டாங்க, மீடியாவை விலைக்கு வாங்கியாச்சு. எனவே சாதாரண ஆட்கள் இவங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய ஆணவத்தை திமுறை மக்கள் மீது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தொடர்ந்து நடக்கும், நீடிக்கும் நினச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பாகும். மீண்டும் பாரதிதாசன் பாட்டு தான் நான் சொல்கிறேன், ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஆக போகிறாங்க பாருங்கள். பெரியார் பேரன் சமூக நீதி கட்சினா திமுக கட்சி தான் சொல்லிட்டு உதயநிதி பேசிட்டு வராரு, இந்த வழக்கை வந்து நேர்மையாக செயல்பட விடுவாரா, எப்படிங்க விடுவாங்க, ஒரு நாளும் விட மாட்டாங்க. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது அதில் அவரை போய் பார்த்ததில் இவரும் ஒருத்தர் தானே, அதனால் இவர்கள்லாம் நேர்மை இவர்களிடம் கிடையவே கிடையாது. சமூக நீதி என்பதெல்லாம் ஃப்ராடு, புத்தலாட்டம், மோசடி, பொய், அயோக்கியத்தனம். எங்கே சமூக நீதி இருக்குது, எங்கள் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல்னு வந்தாச்சுனாலே அங்கே சமூக நீதியை புதைவெளிக்கு போயாச்சுன்னு அர்த்தம். திமுகவில் என்றைக்காவது ஒரு தலித்து தலைவராக முடியுமா, ஆராசாவுக்கு என்றைக்காவது நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா, ஏன் ஒரு நல்ல ஒரு தலித்து உறுப்பினருக்கு நீ ஒரு நல்ல போர்ட்போலியோ கூட உங்கள் திமுக ஆட்சியில் ஒரு நாளும் கொடுத்தது இல்லையே, ஏன் நிதியமைச்சராக ஒரு எஸ்சியை போட மாட்டிங்களா, இல்லை ஹோம் மினிஸ்டராக போட மாட்டிங்களா, துணை முதல்வர் கொடுக்க மாட்டிங்களா, பக்கத்தில் ஆந்திர மாநிலம் ஜெகன்மோகன் ரெட்டி வயசில் இளையவர், அவர் வந்து 5 துணை முதலமைச்சர் போட்டார் ஜாதிக்கு 1 என்கிற அடிப்படையில். அப்போது அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க, ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுத்தீங்களா, என்றைக்காவது மின்சாரத்துறை கொடுக்க மாட்டிங்களா, அப்போ எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். ஹரிஜன நலத்துறை, தலித் மக்களுக்கு ஆதரவாக படம் எடுக்கிறாரு சுஜனி ஸ்டாலின், இங்கே படம் எடுப்பதுங்கிறதெல்லாம் வந்து எந்த விதத்தில் ஏங்க, நடைமுறை யதார்த்தம் இவ்வளோ சிக்கல் இருக்குது. இப்போ இன்றைக்கி அந்த பெண் யார், தலித்து, அப்போ இதில் படம் எடுத்து என்ன பையன், கருத்து படம் வரானு எடுத்துக்கலாம், நல்லது எங்க கருத்து சொல்கிறதுனா நீங்கள் முதல்ல அந்த எம்எல்ஏவை கைது பண்ணணுமா இல்லையா, ஓகே, அப்படி எதுவுமே இல்லாமல் இதில் கருத்து சொல்வாருன்னு சொன்னால் இதெல்லாம் புத்தி பேதளித்த நிலையில் பேசக்கூடிய விஷயமெல்லாம் ஆகிடும். உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் பெரிய அறிஞரோ மேதையோ கடுமையான உழைப்பாளியோ அதெல்லாம் கிடையாது, அவர் குடும்பத்தினுடைய அந்த வாரிசு அரசியல் அடிப்படையில் இன்றைக்கி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடார். தொடர்ந்து பட்டியலின சமூக மக்களுக்கு வந்து வன்கொடுமை நடப்பதாக குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு, இந்த குற்றச்சாட்டு உண்மையானால் 2024 தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்துமா திமுகவிற்கு, பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் இந்த செய்தி அதிகமாக சென்று சேர்ந்திருக்கணும். ஆனால் இங்கே உள்ள ஊடகங்களை விலைக்கு வாங்கிட்டதுனால 1 வருஷம் ஆகியும் அந்த வேங்கை வயல் குற்றவாளிகள் இன்றைக்கும் கூட என்ன கைது செய்யப்படலை. திருச்சி சட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த அநியாயம் நடந்திருக்கு. இப்போ அந்த சொன்ன அந்த பெண் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய மகன் வீட்டில் வேலை பார்த்த அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை, இப்படி எதுக்குமே இங்கே நியாயம் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு அரசு பதவி என்று சொல்லுகிற போது, ஒரு அமைச்சர் பதவி என்று சொல்லுகிற போது, ஒரு தலித்துக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை திமுகவில் ஒரு நாளும் கொடுத்தது கிடையாது. மற்ற மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா முதலமைச்சராகவே இருந்திருக்காங்க. இப்போ கிரிதர் குமாங்கோன்னு ஒருத்தர் வாஜ்பாய் காலத்தில் இருந்தார், அவர் வந்து ஒரு மேடை பாடகர் தான், தலித்தவர், அவர் முதலமைச்சராக இருந்தார் ஒடிசா மாநிலத்தில். இந்தியாவிலே பிராமின் பாப்புலேஷன் எங்கே அதிகம், 16% இருக்குன்னா ஊபி, அந்த ஊபியில் 5 முறை மாயாவதி முதலமைச்சராக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா, ஏன் ஒரு துணை முதலமைச்சர் தலித்து கொடுத்தா என்ன கெட்டு போச்சு, குஷ்டம் வந்துடுதா சொல்லுங்கள், ஐயோ தலித்துக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என் உடம்பெல்லாம் குஷ்டமாயிரும்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. எனவே தலித்துக்கு மிக மோசமான கொடுமைகள் நிகழக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு.
எதிர்கட்சிகளாகிய பாஜக அதிமுக திமுக மீது குற்றச்சாட்டுகளை எப்படி வைக்கிறாங்க, எதிர்கட்சிகளை எப்படி செயல்படுறாங்க? பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக அதிமுக எதிர்கட்சியாக செயல்படலை. ஏன்னா அதிமுகவினுடைய மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களோடு ஒரு ரகசிய உடன்படிக்கை போட்டாச்சு. ஏன்னா கொடநாடு கொலை வழக்கு, இன்னும் பல்வேறு வழக்குகளில் இவர் கைது செய்யப்படக்கூடாது. ஏன் நான் உங்களுக்கு வந்து என் மேலே எதுவும் கேஸ் போட்டுறாதீங்க, நான் உங்களெல்லாம் எதிர்த்து பேச மாட்டேன், உங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்க மாட்டேன், சும்மா கண் துடைப்புக்காக ஏதாவது பேசுவேன், அவ்வளவுதான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க என்று அந்த உடன்பாடு போட்டாச்சு. ஏன் இப்போ இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியினுடைய மகனும் மகளும் அந்த தலித்து பொண்ணுக்கு இழைத்த கொடுமையை எதிர்த்து ஏன் உன்ன அவர் தான் இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவும் இருக்கலாமே. இல்லை, பாஜக வந்து அவங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி இல்லைங்க. ஓகே, ஏன் தமிழ்நாட்டில் இதனால் வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சி யார், திமுக அதிமுக. நீங்கள் அதையும் பிஜேபியையும் ஒன்றா சேர்த்து பேசுனீங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது நியாயம் இருக்க முடியுமா? அவன் என்ன ஏதாவது ஒரு எம்எல்ஏ இருக்கானா சொல்லுங்கள். இந்த சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு யாராவது எம்எல்ஏ இருக்காங்களா இல்லை எம்பி இருக்காங்களா? நோ. அப்போ எம்எல்ஏ எம்பி இல்லாத கட்சியை வந்து நான் அதிமுகவுக்கு இணையாக வச்சு பேசுவேன், அதிமுக செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு நான் முட்டுக் கொடுப்பேன் என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நேர்மையாக இருக்கும்? இருக்க அது இருக்காது. தலித் சமுதாயம் சார்ந்த எம்எல்ஏ இல்லைன்னு சொல்கிறீங்க பாஜகவில்? இந்த சட்டமன்றத்தில் அவங்களுக்கு பிஜேபிக்கு எம்எல்ஏ இருக்காங்க. இருக்காங்களே. நாடாளுமன்றத்தில் சுத்தமாக இல்லை, ஜீரோ, பூஜ்ஜியம். ஆனாலும் அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் ஒரு எடைத்தட்டில் எடுத்து நம்ம எடை போட்டு பார்த்தா திமுகவுக்கு பெரிய சங்கடத்தை கொடுக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. ஏன்னா எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் எக்கச்சக்கமான வழக்குகளில் சிக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ கொடநாடு கொலை வழக்கில் ஸ்டாலின் நினச்சா நாளைக்கு வர உள்ளுக்கு வைக்கலாம். இவன் அப்படி எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டாலினோடு ரகசியமாக ஒரு உடன்பாடு போயிட்டார். நான் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் தரமாட்டேன், நீங்கள் என் மேலே வரக்கூடிய கேஸை கண்டுக்காமல் இருங்க ஐயா, குயிட் ப்ரோ க்யூ அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு பேருக்கும் இடையில் வந்தாச்சு. எனவே இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டில் அந்த தலித் பெண்ணுக்கு நிகழ்ந்த கொடுமையெல்லாம் பற்றி அவர் கண்டுக்கவே மாட்டார், அவர் பேசவே மாட்டார். யார், எடப்பாடி பழனிசாமி. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த மட்டும் அவர்களை திமுக அதிமுகவுக்கு இணையாக பார்க்கவே முடியாது. சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் வச்சுருக்காங்க? இந்த முருகன் ஒருத்தரை எங்கேயோ மத்திய பிரதேசத்தில் கொண்டு போய் அங்கே அவரை எம்பி ஆக்கி அதில் அவரை அமைச்சராக வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ராஜ்யசபா எம்பி கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையே. அப்படி இருக்கிற போது அவர்கள் இவ்வளவு செய்கிறாங்கன்னு சொன்னால் திமுகவின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாங்களா இல்லையா? இப்போ டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? டிஎம்கே ஃபைல் 1 வந்தவுடனே ஜெகத் ரட்சகனுக்கு தான் அதிகமான சொத்து இருக்குன்னு சொல்லி சொன்னார். இன்னும் அவர் வீட்டில் ரைடு பண்ணாங்க, அவர் காலேஜில் கிலோ கணக்கில் தங்கத்தை பார்க்குறான் இல்லைங்களா. ஒரு காலத்தில் கோலார் தங்கச் சுரங்கத்தில் கூட இவ்வளோ கிலோ கணத்தில் தங்கம் கிடைக்காது, ஆனால் ஜெகத் ரட்சகன் வீட்டில் தங்கம் கிடைக்குது, 2000 ரூபா நோட்டு கிடைக்குது. அப்போது அண்ணாமலை சொன்னது உண்மை என்பது அன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் 11 பேர் மேலே கேஸ் இருக்குது. அது பொன்முடி ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், KKSSR ஆகட்டும், இதெல்லாம் மதிப்புக்குரிய நீதியரசர், சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அதை மறு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் செஞ்சது யார், பாஜகவா அதிமுகவா? அதிமுக செய்ய முடியாது. அதிமுகவை விட பிஜேபி தான் எதிர்கட்சியாக இருக்குது, அந்த அளவுக்கு வலிமை இல்லை. ஏடிஎம்கேக்கு உண்டான ஸ்ட்ரென்த் இவனுக்கு கிடையாது பிஜேபிக்கு. ஆனால் ஏடிஎம்கே விட பல மடங்கு அதிகமாக திமுகவுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க. தொடர்ந்து பேசும், உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். வணக்கம்.